ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், கல்யாண பந்தியில் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வழக்கமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுருக்கிற மாங்காய் ஊறுகாவோட இது டேஸ்ட் வந்து அற்புதமாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாங்காய் கிடைச்சாலுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் அடிக்கடி எப்படா மாங்காய் கிடைக்கும், நம்ம இந்த ஊறுகாய் செய்யலான்ட்டு எதிர்பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிள். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஊறுகாவே நீங்கள் அள்ளி சாப்பிட்லாம். எங்கள் வீட்டிலலாம் செஞ்சோம்னா நல்லா வெறும் ஊறுகாவே நல்லா சாப்பிடுவேன், அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த இன்ஸ்டன்ட் கல்யாண பந்தி மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு மாங்காய் எடுத்துருக்குறேங்க. இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி கொஞ்சம் வளர்த்தி அதை பார்த்தாலே தெரியும். இந்த மாங்காவில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேறு மாங்காயில் குண்டு மாங்காயில் கூட செஞ்சுக்கலாம், ஆனால் இதில் செஞ்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாங்காய் ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் அல்லது டிஷ்யூ வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சும் வச்சுக்கலாம், ஒரு ஆறு மாதத்துக்கும் கூட வச்சுக்கலாம். அது வந்து கடைசியாக அந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாங்காய் நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிடுங்க. கீழே அந்த மூக்குலையும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் அந்த உப்பு புளிப்பு காரம்லாம் அது கூட நல்லா இறங்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த நீல வாக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சின்ன பீஸாக ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த சைஸில் இந்த அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண மாங்காவெல்லாம் அந்த மண் சட்டியில் போட்டுக்கலாம். ஊறுகானாலே மண் சட்டி அல்லது பீங்கா அல்லது கண்ணாடி பாத்திரம் இது மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். நான் எடுத்துருக்கிற மாங்காவோட அளவு வந்து ஒரு 600 கிராம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே சாப்பிட்றதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். இவ்வளோ அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு காரம் உப்பு பத்தலைன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஆயில் வந்து ஒரு 50 ml நான் வந்து சூடு பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லெண்ணெய், நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ஊறுகானாலே நல்லெண்ணெய் போடுவாங்க, அதனால் நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா வெடிக்கி விடணும். இப்போது ஒரு 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டு அதுவும் நல்லா கலர் மாறணும். ஒரு 2-3 கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு அப்படியே நம்ம இந்த மாங்காய் ஊறுகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது உடனடியாக செய்கிற கல்யாண பந்தி மாங்காய் ஊறுகான்றதுனால இது கூட வந்து பெருங்காயத்தூள், வெந்தயம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இதுவே போதும். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இதுவே நீங்கள் ஒரு 6 மாதம் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 150 ml போல் சூடு பண்ணி இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு உப்பு மிளகாத்தூளும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. உப்பு இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துட்டு எண்ணெய் தாராளமாக நிற்கணும் மேலே. அந்த மாதிரி இருந்தால் தான் கெடாமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா வெயிலில் ஒரு 2 நாள் வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெளியிலையும் ஒரு 10 நாள் கிட்டே இருக்கும். ஏன்னா இது வெயிலில் நீங்கள் ரொம்ப நாள் வச்சு வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் 1 வருஷத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் தாராளமாக இந்த மாதிரி இருக்கணும். சுவையான இந்த மாங்காய் ஊறுகாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. 6 மாதம் வைக்கிறதுக்கும் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த மாங்காய் ஊறுகாய் பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.